கிரீஸ் நாட்டின் ஈவியா தீவில் பரவி வரும் காட்டுத்தீயால் அங்கு வசிக்கும் சுமார் இரண்டாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் கிரீஸ் நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய தீவான ஈவியாவில் உள்ள பிரிஸ்டன் காட்டில் தீ தொடர்ந்து கொழுந்துவிட்டு ஏறுகிறது இதில் ஏராளமான மரங்கள் வீடுகள் தீக்கிரையாகிவிட்டன வீடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டனா் தொடர்ந்து பற்றி எரியும் தீயிலிருந்து வெளியாகும் கரும் புகையும் சாம்பலும் நாட்டின் பிற முக்கிய நகரங்களுக்கும் பரவி வருகிறது இதனால் வான் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவு கடும் வெப்பத்தை கிரீஸ் எதிர்கொண்டு வருகிறது சுமார் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நிலவும் அதிகபட்ச வெப்பநிலையால் கடந்த ஒரு வாரமாக அந்நாட்டில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட தீ விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதனால் விமானங்கள் மூலமாகவும் ஹெலிகாப்டர்கள் மூலமாகவும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த ரசாயனம் மற்றும் தண்ணீரை தெளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாததற்காக கிரீஸ் பிரதமர் கிரேகோஸ் முச்சாட்டாக்கிஸ் அந்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளாா் காட்டு தீயை கட்டுப்படுத்த உதவுமாறு கிரீஸ் விடுத்த கோரிக்கையை ஏற்று பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் ஆகிய நாடுகள் தேவையான உதவிகளை அளிக்க தொடங்கியுள்ளன தீயை அணைக்கும் பணியில் ஒன்பது விமானங்கள் இருநூறு வாகனங்கள் மற்றும் ஆயிரம் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டுள்ளதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது